வணக்கம் சிவாஜி முருகனோஜர்களே. சிவாஜி என் தோழன். தூய காந்தியவாதியான தேசபக்தர் சின் அண்ணாமலை விடுதலை போராட்ட காலம் முதல் இறுதி வரை நாட்டு சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். படத்துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அகில இந்திய சிவாஜி மன்ற தலைவராகவும் பணியாற்றியவர். நடிகர் திலகம் அவர்களை பற்றிய அவர் எழுதிய சுவையான தொடர் கட்டுரைதான் சிவாஜி என் தோழன். வெளிவந்த புதிதில் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த தொடர் கட்டுரையை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அம்மா என்று அகங்குளிர அழைத்து மகிழ அன்னையும், அப்பா என்று கம்பீரமாக சொல்ல தந்தையும், அண்ணன் என்று மரியாதை செலுத்த மூத்த சகோதரரும், அன்பு செலுத்த சின்னவரும், தங்கை என்று பிரியம் காட்ட சகோதரியும், பேணும் மனைவியும், மாமா என்று எப்பொழுதும் நலம் கேட்கும் மருமக்களும், சுற்றி மகிழ புதல்வர்களும் புதல்விகளும், இத்தனைக்கும் மேலாக தாத்தா என்று குலைந்து மலனை மொழி பேசி அன்பை சொல்கும் பேர குழந்தைகளும், மற்றும் சுற்றமும் சொந்தமும் நிறைந்து பூரணத்துவம் பெற்ற குடும்பத்தை பெற்றிருக்கும் ஒரே நடிகர், உலகத்திலேயே இந்த பேரு பெற்றிருக்கும் ஒரே நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள்தான். இத்தகைய அபூர்வ குடும்பத்தை எந்த நடிகர் இல்லத்திலும் காண முடியாது. குடும்பத்தில் குறையே இல்லாத மனம் நிறைந்த, குணம் நிறைந்த, கருணை நிறைந்த, அடக்கத்தின் அணிகலனாக சிவாஜியின் குடும்பம் விளங்குகின்றது. சுமார் 20 ஆண்டு காலம் புகழ் பெற்ற இந்த குடும்பத்தில் ஒருவனாக பழகி வருகிறேன். ஒரு நாளாவது ஒருவருக்கொருவர் சிறு மனத்தாங்களோ, அபிப்பிராய பேதமோ, கோபதாபமோ எதுவும் லேசாக தலை காட்டியது கூட இல்லை. எப்போதும் வீடு கலகலப்பாகவும் சௌஜன்யமாகவும் இருந்து வரும். என்றாவது வீட்டில் கலகலப்பாக இல்லை என்றால், நடிகர் திலகத்தின் நண்புத்தாய் ராஜாமணி அம்மையாருக்கு உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது என்று அர்த்தம். அன்னைக்கு உடல் நலமில்லை என்றால் அன்னை இல்லத்தில் எல்லோருடைய முகத்திலும் கவலை தென்படும். சிவாஜியின் தந்தையார் திரு சின்னையா மன்றாயர் அவர்களுக்கு ஒரு வேளையும் ஓடாது. ஒரு நாட்காலியில் மனைவியின் அருகில் அமர்ந்து கொண்டு கண்மூடி தியான நிலையில் இருப்பார். சிவாஜியின் மூத்த சகோதரர் தங்கவேலு அவர்கள் சூரக்கோட்டை பண்ணையில் இருப்பு கொள்ளாமல் சென்னை அன்னை இல்லத்துக்கு ஓடி வந்து விடுவார். சிவாஜி அவர்கள் ரொம்பவும் மௌனமாக இறைவனிடம் ஊமை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். தம்பி சண்முகம் அவர்கள் டாக்டர்களை வரவழைப்பதும் விரைவில் குணப்படுத்த வழிமுறைகள் என்ன என்பது பற்றிய சிந்தனையிலேயே இருப்பார். அன்னை ராஜாமணி அம்மையாரின் மருமகள்கள் மூவரும் நர்சுகளாக மாறிவிடுவார்கள். மெய் வருத்தம் பாராமல், பசி நோக்காமல், கண் துஞ்சாமல் மாமியாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பார்கள். குழந்தைகள் சிறு சப்தம் கூட செய்ய மாட்டார்கள். தோட்டக்காரர்கள், சமையல்காரர்கள், ஆயாக்கள், டிரைவர்கள் அம்மா நலமடைய வேண்டும் என்று மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். டாக்டர்களின் மருந்து வேலை செய்கிறதோ என்னவோ, ஆனால் இவ்வளவு அன்பு உள்ளங்களின் பிரார்த்தனை வீண் போவதில்லை. அன்னையார் குணமடைந்து தன் அருட்பார்வையால் எல்லோரையும் பார்த்ததும் மீண்டும் அன்னை இல்லம் கலகலப்பாகிவிடும். இந்த மாதிரி அன்னையிடம் அன்பு வைத்திருக்கும் மொத்த குடும்பத்தையும் பார்ப்பது அரிது. நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பது கவிஞரின் வாக்கு. சிவாஜி அவர்களின் குடும்பத் தலைவர் உயர் திரு சின்னையா மன்றாஜர் சிறந்த தொழிலாளி, தொழிற்சங்க இயக்கங்களில் ஈடுபட்டவர். இளைஞராக இருக்கும்போது காந்தியடிகளை சந்தித்து உபதேசம் பெற்றவர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர். பன்ரூட்டியில் ரயில் நிறுத்த போராட்டம் நடத்தி துப்பாக்கி குண்டு காலை துளைக்க, தடியடி மண்டையை தாக்க கடலூர் சிறைச்சாலையில் தவம் இருந்தவர். குண்டடிபட்ட இடத்தில் ரத்தம் பீரிட்டு பொங்கிய போது திரு சின்னையா மன்றாயருக்கு ஒரு செய்தி வந்தது. அப்போது அவர் மனைவியார் ராஜாமணி அம்மையார் ஒரு ஆண்மகவும் ஈந்தார் என்பது. அந்த ஆண்மகன் யார் என்று நினைக்கிறீர்கள்? அவர்தான் நாட்டு மக்களால் நடிகர் திலகம் என்றும், ரசிக பெருமக்களால் ஆரூர் அண்ணன் என்றும், சிங்கத்தமிழன், சிம்மக்குரலன், செந்தமிழ் மரபன், கலை குருசில், தெய்வமகன் என்றெல்லாம் இன்னும் எத்தனையோ அடைமொழிகள் சொல்லி அழைக்கப்படும் திரு சிவாஜி கணேசன் அவர்கள். சிவாஜியின் தந்தை திரு சின்னையா மன்றாய் அவர்களை பற்றி இன்னும் விரிவாக எழுதலாம். அவ்வளவுக்கும் விஷயம் இருக்கின்றது. ஆயினும் சுருக்கமாக சொல்கிறேன். அவர் ஒரு சிறந்த தியாகி. ஓராண்டு கடலூர் சிறையில் சிக்கிழுத்தார். நெசவு வேலை செய்தார், தோட்ட வேலை செய்தார். விடுதலை போராட்ட நேரத்தில் அவர் தலையில் போலீசார் துப்பாக்கி கட்டையால் அடித்தார்கள். காதின் பக்கமாக அடித்ததால் காது வழியாக ரத்தம் பீரிட்டு வந்து அந்த காது இன்றும் கேளாததாகவே போய்விட்டது. இந்த மாதிரி பல தியாகங்கள் செய்தவர் சிவாஜியின் தந்தை. நாட்டு விடுதலையில் நாட்டம் கொண்டதால் வீட்டு விஷயங்களில் சிரமம் ஏற்படலாயிற்று. சொற்ப சம்பாத்தியத்தில் குடும்பத்தை மிகச் சிரமப்பட்டு வறுமையில் செம்மையாக நடத்தியவர் அன்னை ராஜாமணி அம்மையார். குழந்தைகளை அன்புடன் அரவணைத்து ஏழ்மையிலும் ஏற்றமாக வளர்த்தார் அன்னை ராஜாமணி அம்மையார். சிவாஜி நன்னன் திரு தங்கவேலு பெயருக்கு ஏற்ப தங்கமான குணம் படைத்தவர், வெள்ளையுள்ளம் கொண்டவர்.
கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல் எப்போதும் எல்லோருடமும் சகஜமாக பழகி குடும்பத்தின் பெருமைக்கு அணிகலனாக திகழ்பவர் சிவாஜி அவர்களின் சாம்ராஜ்யத்தின் விவசாய மந்திரி திரு தங்கவேல்தான். பெரும்பாலும் தஞ்சை சூரக்கோட்டை பண்ணையில் தான் வாசம் செய்வார். தம்பியின் மேல் அபார அன்பு கொண்டவர். சிவாஜியின் தம்பி திரு சண்முகம் மேல்நாட்டுக்கு சென்று படித்து வந்தவர். எதிலும் எப்போதும் நேர்மையாகவும் கண்டிப்பாகவும் இருப்பார். அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்ற நினைப்பவரை அண்டவிட மாட்டார். நல்ல நிர்வாகத்திறன் படைத்தவர். சிறந்த பொருளாதார நிபுணர். சிவாஜி சாம்ராஜ்யத்தின் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்தான். சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி முயற்சி செய்வார். ஆனால் சிவாஜியின் தாராளம் அவரை சிக்கலில் மாட்டிவிடும். ஆயினும் பொறுமையுடனும் விவேகத்துடனும் எதையும் சமாளிக்கும் இதயம் படைத்தவர். சிவாஜி அவர்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நிர்ணயிப்பதும் கால் சீட்டுகள் கொடுப்பதும் அவர்தான். குடும்பத்தை கண்காணித்துக் கொள்வதும் அவர்தான். அன்னையிடத்தில் யாராவது சிறிது அச்சப்படுவார்கள் என்றால் அது சின்னவருக்குத்தான். திரு சண்முகம் அவர்களை எல்லோரும் சின்னவர் என்றே அழைப்பார்கள். எப்பொழுதும் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார். புத்தகங்கள் நிறைய படிப்பார். சிவாஜி அவர்களுக்கு தம்பி சண்முகத்திடம் அதிக பாசம் உண்டு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ராமரும் லக்குவனும் போல கணேசனும் சண்முகமும் என்று கூறலாம். ராமரை எப்படி கண் இமை காப்பது போல லக்குவன் காத்தாரோ அதை போல சிவாஜியை திரு சண்முகம் காத்து வருகிறார் என்றால் மிகையாகாது. ராமர் காட்டுக்கு போனால் லக்குவனும் காட்டுக்கு போவான். கணேசன் சபரிமலை சென்றால் திரு சண்முகமும் சபரிமலை செல்வார். ராமனுக்காக எந்த தியாகத்தையும் லக்குவன் செய்தது போல சிவாஜிக்காக எந்த தியாகமும் திரு சண்முகம் செய்வார். சிலர் செய்யும் தவறுகளை கண்டும் காணாது போவார் சிவாஜி. ஆனால் தவறு கண்ட இடத்தில் தயவு தாட்சியம் காட்டமாட்டார் திரு சண்முகம். ராமன் சூர்பனகையை மன்னித்தான். ஆனால் லக்குவன் தண்டித்தான். காரணம், தன் அண்ணனுக்கு யார் தீங்கு செய்ய வந்தாலும் லக்குவன் பொங்கி எழுவான். அண்ணனை தன் கண்ணென காப்பவர் சண்முகம். அதனால் அண்ணனுக்கு யார் தீங்கு செய்ய நினைத்தாலும் மன்னிக்க மாட்டார். ராமனின் சிறப்புக்கு லக்குவன் பலவிதத்தில் காரணம். அதை போல சிவாஜியின் சிறப்புக்கும் திரு சண்முகம் பலவிதத்தில் காரணம். சிவாஜி அவர்களின் மனைவி கமலா அவர்களும் திரு சண்முகம் அவர்களின் மனைவி அலமேலி அவர்களும் அக்கால் தங்கைகள். அந்த முறையில் சிவாஜியும் சண்முகமும் சகலைகள் ஆவார்கள். சிவாஜி அவர்களின் மனைவியார் திருமதி கமலா அவர்கள் அன்னை எழுத்து மகாலட்சுமியாக திகழ்கிறார்கள். எப்போதும் சிரித்த முகம், அன்பான உபசரிப்பு. சிவாஜி அவர்கள் எதற்கும் வேறு யாரையும் கூப்பிட மாட்டார். எப்போதும் கமலா கமலா என்று தன் மனைவியை மட்டும்தான் கூப்பிடுவார். சிவாஜியும் நண்பர்களும் விருந்து சாப்பிடும் போது திருமதி கமலா பரிமாறினால்தான் சிவாஜிக்கு பிடிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் சிவாஜி தடபடலாக மனைவியை மிரட்டுவார் விரட்டுவார். ஆனால் திருமதி கமலா தன் புன்சிரிப்பை சிறிதும் குறைக்காமல் முகம் சுளிக்காமல் வெகு சுறுசுறுப்புடன் பரிமாறுவதை காண கண்கோடி வேண்டும். திடீரென்று சிவாஜி 10 பேருக்கு சாப்பாடு போடு கமலா என்பார். 10 நிமிடத்தில் சாப்பாடு தயார், சாப்பிட வாருங்கள் என்பார் கமலா. பார்ப்பவருக்கு மாயாஜாலம் போல தோன்றும். உண்மை என்னவென்றால் சிவாஜி வீட்டில் தினமும் குறைந்தது 50-60 பேருக்கு விருந்து தயாராக இருக்கும். அன்னை இல்லம் ஒரு அன்னச்சத்திரம் என்றாலும் மிகையல்ல. இவ்வளவு விருந்து நடந்தும் இவ்வளவு சம்பாதித்தும் சிவாஜி அவர்கள் சாப்பிடுவது காலையில் 1 கிளாஸ் மோர், 1 பிடி சோறு, இரவில் 2 தோசை, இடையில் எதுவும் சாப்பிட மாட்டார். கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து ரசிப்பதற்காக வாயை கட்டி வயிற்றை கட்டி உடம்பை சீராக வைத்துக் கொள்வதற்காக 1 பிடி சோறு சாப்பிடுகிறார் சிவாஜி. அதுவும் ஒருவராக சாப்பிட மாட்டார். கூட 4 பேராவது சாப்பிட்டால்தான் திருப்தி. அவர் வீட்டிலிருந்து வரும் அருமையான சாப்பாட்டை நண்பர்களை மூக்கு பிடிக்க சாப்பிட வைப்பார். அதனால்தான் 1 பிடி சோறு தான் சாப்பிடுவார். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு எப்படி உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று ஒரு நாள் கேட்டேன். நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜெயிலுக்கு போனீர்களே, நல்ல வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏன் சிரமமான சிறைக்கு போனீர்கள் என்று கேட்டார். தேசம் விடுதலை அடைய தியாகம் செய்வது அவசியமல்லவா, அதனால்தான் போனேன் என்றேன். அதை போலத்தான் மக்கள் கண்ணுக்கு விருந்தளிக்க என் விருந்து சாப்பாட்டை தியாகம் செய்கிறேன். நினைத்தபடி சாப்பிட்டுவிட்டு உடல் வெறுத்து விட்டால் என்னை யார் பார்ப்பார்கள்? நான் வெறும் மனிதன் அல்ல, நடிகன் ஐயா நடிகன் என்றார் சிவாஜி. ஆமாம், அவர் நடிகர் மட்டுமல்ல, நடிகர் திலகம் அல்லவா? நாட்டு மக்களின் இதயத்தில் உருவான கருத்துக்கு உருவம் கொடுத்து அவரை நடிகர் திலகம் என்று அழைத்த பேசும் படம் பத்திரிகைக்கு கோடிக்கணக்கான சிவாஜி ரசிகர்களின் சார்பில் நன்றி தெரிவிக்க வேண்டும். பெரியார் ஈபெயரா கொடுத்த சிவாஜி என்ற பட்டம் பெயரோடு பெயராக இணைந்து விட்டது. ஆனால் பேசும் படம் கொடுத்த நடிகர் திலகம் என்ற பட்டம் ரசிகர்களின் நாவில் எப்போதும் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டே இருக்கிறது. பலர் சிவாஜி என்றோ கணேசன் என்றோ கூறமாட்டார்கள், நடிகர் திலகம் என்றே சொல்வார்கள்.
நடிகர் திலகத்தின் சிறப்பை பற்றி என்ன எழுதுவது, எப்படி எழுதுவது?